ஏசாயா 44:3, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சந்ததி எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய மக்கள், தங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மேன்மையுள்ளவர்களாய் வாழும்படியாக எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், கர்த்தருக்குள் ரட்சிப்பை பெற வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதை விட உலகத்துக்குரிய பதவிகளையும் அந்தஸ்துகளையும் படிப்புகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிற உள்ளான இருதயத்தின் வாஞ்சைகளை பார்க்கிறோம். என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிதாபமான நிலை! ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை இந்த இடத்துல ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய ஆவியினால் என்னுடைய பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, உம்முடைய ஆவியினால் நிரம்பினவர்களாக, தேவனுக்கென்று வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படுவார்களாக. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்களானால் அதை போல ஒரு பாதுகாப்பு வேறு ஒன்றுமில்லை என்பதை விளங்கிக் கொள்வதில்லை. இந்த உலகத்தில் பணம் மற்ற காரியங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அல்லது பதவி அந்தஸ்து அவர்களுக்கு உன்னதமான காரியங்களாய் காணப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் தவறான கணக்கீடாக இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மெய்யான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுது கொடுப்பார்? அவர்கள் தேவனுக்கு உரியவர்களான பிள்ளைகளாக வாழும் பொழுது, அவர்கள் ஆண்டவருக்குரியவர்களாக காணப்படும் பொழுது தேவன் தம்முடைய மெய்யான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் எவ்விதமான ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் பெற்றுக்கொள்கிற பணமும் பொருளும் பொண்ணும் ஆசீர்வாதம் என்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அது ஒரு விதத்தில் சொல்ல போகும் பொழுது அது அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆனால் மெய்யான நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பிள்ளைகளுக்காக வாஞ்சிப்போம். அது அவர்களுக்கு பாதுகாப்பானதும், அது அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக ஆத்துமத்துக்குரிய நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாய் காணப்படும். நன்றி.